நற்றமிழ் வணக்கம். இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் தீபத் திருநாளை கொண்டாடவிருக்கின்றோம். தீபத் திருநாள் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது நிச்சயமாக பலகாரங்களாகத்தான் இருக்கும். அந்த பலகாரங்களில் முதன்மை பெறுவது, முதலிடம் பெறுவது கண்டிப்பாக முறுக்காகத்தான் இருக்கும். முறுக்கை நொறுக்காதவர்கள் யார் இருப்பார்கள் சிந்து பாருங்கள். நிச்சயமாக நம்ம அனைவரிலும் விரும்பி சாப்பிடுகின்ற ஒரு உணவு பண்டமாக மாறி போய்விட்டது முறுக்கு. இந்த முறுக்கு நமக்கு மட்டும் பிடித்தமான ஒன்று அல்ல, நம் மலாய் நண்பர்கள், சீன நண்பர்கள் என்று பல்லின மக்களாலும் விரும்பப்படுகின்ற ஒரு உணவாக இன்று மாறிப்போயிருக்கின்றது, ஒரு உணவு பண்டமாக இன்று மாறிப்போயிருக்கின்றது. இது நமக்கெல்லாம் பெருமை தருகின்ற விடயம். இதில் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறுக்கு என்ற சிந்தனை எழுந்த உடனே இந்த முறுக்கு என்னை பொறுத்த வரையில், இது என்னுடைய பட்டறிவின் அடிப்படையில் சொல்கின்றேன், ஒரு மூன்று தலைமுறைகளை தாண்டி வந்திருக்கின்றது. நான் ஒரு மூன்று தலைமுறையில் பார்த்துருக்கேன் முறுக்கு எப்படி வந்து இந்த முறுக்கு உருவாக்கத்தின் பின்னால் இருக்கின்ற செய்தியை நான் சொல்ல வருகின்றேன், சரிங்களா? ஸோ அந்த வகையில் முதல் பார்த்தீங்கன்னாக்கா உரலும் உலக்கையும். இன்று உரலும் உலக்கையும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது ஒன்று, இன்னொன்று எத்தனை வீட்டில் இருக்குது என்பதும் ஐயத்திற்குரிய ஒன்றாக போய்விட்டது. பழம் பெரும் பழம் பொருள் அப்படின்ற நிலையில் இன்றவையெல்லாம் காணாமல் போய்கொண்டிருக்கின்றன. அடுத்து எப்படி அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்ததோ அதே போல் இந்த உரலும் உலக்கையும் இருந்தது, இன்றும் நினைவிருக்கின்றது. இதில் வந்து ஊற வச்சு அரிசியை போட்டு இடிக்கணும், இந்த உரலால் உரலில் போட்டு உலக்கையால் இடித்து அது நல்ல மாவாக ஆகி அதை தான் எடுத்து பின்பு மாவு பிசைஞ்சு முறுக்கு செய்வாங்க. அது பிறகு இந்த ஓமம் இதெல்லாமே சேர்ப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு அதனுடைய உட்கூறுகளுக்கு நான் போல. ஸோ இந்த நிலையில் உருவாக்கப்பட்ட முறுக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அப்புறம் பிறகு என்ன நடந்தது, ஆலைகள் உருவாகின, அரைக்கும் ஆலைகள் உருவாகின. இந்த அரைக்கும் ஆலைகள் வந்த பிறகு பெரும்பாலோர் அரைக்க ஆரம்பித்தாங்க. மாவு வந்து ஊற வச்சு கொண்டே மாவுன்ற அரிசியை ஊற வச்சு ஆலைகளில் கொடுத்து அங்கே அரைக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அதில் நினைவு இருக்குது எனக்கு, என்னுடைய பட்டறிவின் பேரில். இது எவ்வளோ இப்போ அந்த இடிக்கும் போது நாம் படுகின்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க அந்த துன்பம், அது ஒவ்வொரு முறையும் அம்மாவை கூப்பிட்டு இது நல்லா மசிஞ்சிருச்சா, அரிசியாகி நல்லா மாவாயிருச்சா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பார்க்க சொல்கிறது. அவங்க வந்து இப்போ தான் இடித்தா இதுக்குள்ளே வந்து மாவாயிருக்குமா, நல்லா இடி அப்படின்னு சொல்கிறது. அந்த இடித்த இடி இன்று வரை இடித்து கொண்டிருக்கின்றது, பலருடைய நினைவில் நிச்சயமாக நிழலாடும். இந்த நிலை கடந்து நாம் பார்த்த ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா அரைக்கும் ஆலைகள் வந்தன, மாவு அரைக்கின்ற ஆலைகள் வந்தன. இந்த ஆலைகள் மூலமாக நம்ம வந்து மாவு இதை அரிசியை வந்து கொண்டு போய் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்தாங்க, அது இரண்டாவது நிலை. பிறகு இன்று இருக்கின்ற மாவு, அதாவது பேக்கெட்டில் வந்துருச்சு, பைகளில் பொட்டலங்களில் வந்த மாவாக இன்று கடையில் கிடைக்கின்றது. நம்ம எடுத்தோடனே கொண்டாந்து இது தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அதை சுட்டு கொள்கின்ற சூழல் இன்று உருவாகி இருக்கின்றது, எளிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எவ்வத்துறைவது உலகம், உலகத்தோடு அவ்வத்துறைவது அறிவு என்பது வான்புகழ் வள்ளுவனாரின் கூற்று. நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கை கோட்பாடு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உலக இயல்புக்கு ஏற்ப தன்மை அந்த போக்குக்காகவும் இயல்புக்காகவும் நம்மை மாற்றிக்கொண்டு அதனோடு போட்டி போட்டு அதனுடைய நிலையில் செல்வது தான் அறிவு என்பது எப்படி வள்ளுவன் பேராசானுடைய முடிவான முடிவாக இருக்கின்றதோ அதே போல தான் நாமளும் பல பரிணாம வளர்ச்சிகளுக்கு பெற்று இன்றைக்கி வந்திருக்கோம். பட் ஆனால் இதில் இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி என்ன அப்படின்னாக்கா, இந்த முறுக்குக்கு பின்னாடி இவ்வளோ தகவல்கள் இருக்குது அப்படின்னா இந்த முறுக்கினுடைய தொன்மை. அப்போ இது பின்னாடி என்ன சொல்ல வருது, இது நம்மளுடைய பாரம்பரியம், இது நம்மளுடைய பண்பாடு, இது நம்மளுடைய தொன்மை. அதனால தான் நம்ம இதை இழக்கும்போது நம்மளுடைய தொன்மையை இழக்கின்றோம், நம்மளுடைய பண்பாட்டை இழக்கின்றோம், நம்மளுடைய பாரம்பரியத்தை இழக்கின்றோம் என்ற வேதனை வருகிறது. அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் சினமாக மாறுகின்றது. இதை ஒருவர் உரிமை கொண்டாடும் போது, இது அவங்களோடன்னு சொல்லும் போது நமக்கு ஏன் இவ்வளோ ஆத்திரம் வருது, நாம் ஏன் இவ்வளோ கொதிக்கிறோம் அப்படின்னாக்கா, அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இது நம் என்ன சொல்லுவாங்க, ஊனோடும் உயிரோடும் உறவாடி இரண்டரை கலந்து நம்மோடு பயணிக்கின்ற ஒரு பொருளாக ஆகிவிட்டது உணவு என்று வரும் பொழுது. இப்போ நம்ம பலவற்றை இழந்திருக்கின்றோம், ஆனால் ஏன் இதெல்லாம் நம்ம இழந்தோம் அப்படின்னு சற்று நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த தொன்மையை, இந்த பண்பாட்டை, இந்த பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு
இளைய தலைமுறைக்கு நாம் கடத்தி சென்றிருக்கின்றோமா? நம்ம சொல்லியிருக்கோமா? இதை பற்றி நம்ம அவங்ககிட்ட பேசியிருக்கோமா? இது நம்முடையது என்பது நாம் பெருநாள் காலங்களில் மட்டுமே உருவாக்கி கொள்கின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. ஆனால் இன்று வணிக நோக்கத்தில் இது ஆண்டுதோறும் கிடைக்கின்றது. நீங்கள் எப்போ போனாலும் இன்றைக்கி வந்து பேக் பண்ணி விற்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டதுனால யார் வேணால் அதை சொந்தம் கொண்டாடலாம். ஆனால் இதனுடைய பாரம்பரியம், பண்பாடு, தொன்மை எங்கிருந்து உருவானது என்பதை நம் இளைய தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தால் மட்டும்தான் இந்த பண்பாடு, தொன்மை, பாரம்பரியம் காக்கப்படும். இது வெறும் முறுக்கு அப்படின்னு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாக்கா இழப்பது முறுக்கை மட்டுமல்ல, நம்மளுடைய இனப்பெருமையை, இனத்தொன்மையை, இன பாரம்பரியத்தை, இன பண்பாட்டை. அப்போது ஒரு பொருள் தானே அப்படின்னு நம்ம எதுவுமே நினைக்க முடியாது. அதே போல் தான் மொழியும். ஸோ ஒன்றை நாம் இழக்கும் போது அதனுடைய என்ன சொல்லுவாங்க, அதை சுற்றி இருக்கின்ற அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கின்ற ஒரு பெரிய வரலாற்றையே நாம் இழந்து விடுவோம். இப்போ இந்த முறுக்குன்னு சொல்லும் போது இந்த முறுக்குக்கு பின்னாடி இவ்வளோ செய்திகள் இருக்கா? இன்னும் நிறைய செய்திகள் முறுக்கை பற்றி நாம் சொல்லலாம். இதற்கு ஏன் முறுக்கு என்று பேர் வந்தது, அதை பற்றியே நம்ம வந்து ஒரு பெரிய ஆய்வுகள் செய்யலாம். அப்போது இந்த ஆய்வுகள், இந்த ஆய்வினால் ஏற்படுகின்ற தெளிவு, இந்த தகவல் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கப்படாமல் போனால் இழப்பு நமக்கு, நம் மொழிக்கு, நம் இனத்திற்கு. இதை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து இந்த சிந்தனைகளை, இந்த பண்பாட்டை, இந்த பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்போம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒளியேற்றுவோம், ஒளி தருவோம். நன்றி, வணக்கம்.